ஹாய் ஹலோ, வெல்கம் டு சொல்வதெல்லாம் ஃபேக்ட். சொல்லிட்டு இருக்கேன், நான் உங்க சங்கீதா. டோலோ இருக்க பயமேன். நம்ம நாட்டோட தேசிய விலங்கு, தேசிய பறவை மாதிரி தேசிய மருந்தா டோலோ அறிவிக்க சொல்லி மோடிஜிக்கு ஒரு லெட்டர் போட்டு விட்டு கையோட இந்த வீடியோ போட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பாருங்க. நீங்க இந்த சொல்வதெல்லாம் ஃபேக்ட்க்கு புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். காலகட்டத்தில் நாடெங்கும் 350 கோடி டோலோ 650 மாத்திரைகள் விற்பனையாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டோலோவோட மார்க்கெட்டை கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின்ன பிரிச்சு பாத்தீங்கன்னா, 2019க்கு முன்னாடி, அதாவது கோவிடுக்கு முன், வெறும் 7.5 கோடி மட்டுமே வித்த இந்த மாத்திரை, கோவிடுக்கு பின் இந்த பேண்டமிக்ல மட்டும் 350 கோடிக்கு மேல வித்துருக்கு. இப்படி மலமலன்னு வித்து நம்ம வயிற்றுக்குள்ள போன இந்த 350 மாத்திரைகளையும் செங்குத்தா ஒண்ணுக்கு மேல ஒன்னு அடுக்கி வச்சா மவுண்ட் எவரெஸ்ட விட 6,000 மடங்கு ஹைட்டா நிக்குமா? இதையே சொல்லி மத்த நாட்டுக்காரங்களும் நம்ம நாட்டுக்காரங்களும் டோலோ அண்ட் இந்தியன்ஸ்குள்ள இருக்க பாண்ட, அந்த அழகான ஒரு காதல கண்டபடி கலாச்சிட்டு இருக்காங்க. பாராசிட்டமால் டேப்லெட்ஸ் எவ்வளவோ இருந்தோம், நாம ஏன் டோலோவை லவ் பண்ணோம்? மத்த பிராண்ட்ல இருக்க மாத்திரைகளான குரோசின், கால்பால் எல்லாம் என்னங்க பாவம் பண்ணுச்சு? என்னமோங்க, டோலோக்கா வி லவ் யூ. ஃபீவர், தலைவலி, உடம்பு வலி, பல்லு வலி, கோல்டு, காஃபு, மூக்கு ஒழுகிறது, இப்படி எது வந்தாலும் நம்ம வீட்டுல எல்லாம் MBBS படிக்காம ஒரு டாக்டர் இருப்பாங்க. அந்த தாய் குழந்தைகள் டோலோவை கொண்டாந்து கையில கொடுத்துருவாங்க. அப்படியே படிப்படியா பழகி போய் தினம் ஒரு மாத்திரையை போடுற அளவுக்கு இது ஒரு ஸ்நாக்காவே மாறிடுச்சு. எங்க வீட்டுல எல்லாம் ஃபீவர் வர மாதிரி ஒரு அறிகுறி இருந்தாலே டோலோவை போட்டுக்க சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சுடும். ஆனா இந்த பாராசிட்டமால் டேப்லெட்டை டெம்பரேச்சர் 100க்கு கம்மியா இருந்தா கூட போடவே கூடாது அப்படின்னு படிச்சு நான் சொன்னா கூட இவ பெரிய டாக்டர் போமாங்கட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கோவிடே வந்தாலும் டோலோவை போட்டே சரி பண்ணிடுவோம்னு ஒரு நம்பிக்கை. இந்த தேர்ட் வேவ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் டெய்லி ஒரு டோலோவோட தான் பாதி பேரோட வண்டி ஓடுது. சோ டவுட் எதுவும் இல்லாம இந்தியாவோட ஃபேவரட் ஸ்நாக் பாராசிட்டமால் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடலாம். பாராசிட்டமால்னு 50 ரூபா சொல்ல முடியாது, நம்ம குறிப்பிட்ட பிராண்ட் டோலோ தாங்க ஃபேவரட் ஸ்நாக்கு. தம்பி தம்பி, அது ஸ்நாக் இல்லப்பா, இதான்ப்பா ஸ்நாக்கு அப்படின்னு இவங்க பங்குக்கு இவங்களும் மீம் போட்டு கலாய்க்கிறாங்க ட்விட்டரில். ஆனால் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் டோலோ மட்டும் இல்லைன்னா நம்மளாம் என்ன ஆகியிருப்போம்? ஒன்றும் ஆகியிருக்க மாட்டோம், இப்படியே தான் இருந்திருப்போம். நம்ம மக்கள் வேக்சினை விட டோலோவை தான் அதிகமாக நம்புகிறாங்க. ஏன் இப்பெல்லாம் கடவுளை விட டோலோவை தான் ஜாஸ்தி நம்புறாங்க? டோலோ மாத்திரை தீந்துருச்சுன்னா அப்படியே பதறி போயிடுறாங்க. ரெண்டு நாளா உன்னை காணும் தேடி தேடி பாக்குறவங்க எல்லாம் என்ன பைத்தியன்றானுங்க. எங்க வீட்டுல எல்லாம் எப்பவுமே 2 அட்டையாச்சும் டோலோ ஸ்டாக் இருக்கும். மொத்தமா 37 பாராசிட்டமால் பிராண்ட்ஸ் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் டாப்ல இந்த டோலோ மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அந்த டிசைன் அப்படி. நம்மளோட இம்யூன் சிஸ்டம்குள்ள எந்த ஒரு பேத்தஜன் எட்டி பார்த்தாலும் அதோட மண்டையிலேயே பொங்கணும்னு வச்சு விரட்டி விட்டு நம்மளோட இம்யூனை பத்திரமா பாத்துக்குதுன்னு நம்பப்படுற ஒரு மருந்துங்க இந்த மருந்து. டேப்லெட் பிடிக்குமா, அப்ப டோலோவும் பிடிக்கும். கோல்டு வந்தாலும் சரி, கோவிடே வந்தாலும் சரி, டோலோ போதண்டான்னு பாரத்தை பாராசிட்டமால் மேல போட்டாச்சு. இது வெறும் மாத்திரை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியன்ஸோட நம்பிக்கை, எமோஷன் கூட சொல்லலாம். போட்டுக்கலாம். இந்த மாத்திரையை சும்மா சும்மா போட்டால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் சும்மாவே வந்துடும். கான்ஸ்டிபேஷன், வாந்தி, மயக்கம், லோ பிபின்னு நிறைய பிரச்சனை வருமா? இப்படி மக்கள் இஷ்டத்துக்கு பாராசிட்டமால் போடுறது சரியா தப்பான்னு பார்த்தா தப்பு தான். இந்த மாத்திரை பாதுகாப்பானது தான், இருந்தாலும் டாக்டர் எழுதி தராமல் இதை போடுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. சானிடைசர், லாக்டவுன், ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாம் கோவிட் பரவாயில் ஸ்டார்ட் ஆன அப்புறம் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே நம்மளோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது டோலோ மட்டும்தான். பட் திடீர்னு இந்த டோலோக்கும் நமக்கும் உள்ள பாண்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டு போகுது. 350 கோடிக்கும் மேல விக்குதுன்னா சும்மாவா? 7.5 கோடியிலேருந்து 350 கோடி எப்படி இருந்த அபார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்த நேரம் ஹாஸ்பிட்டலில் கூட்டம் சேர வேணாம், குறைக்கணும் அப்படின்னு மைல்டான சிம்டம்ஸ் உள்ளவங்கள டோலோ, மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தனித்திருங்க, கூட்டத்தை தவிர்த்துருங்கன்னு சொன்னா அதுக்கே பழகி போய் டியூன் ஆகி ரெகுலராக டோலோவை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. அந்த நெருப்புல விழுந்தரே
ஷன் அரிசி புழுவெனானேனே மங்காத்தா ராணிய பார்த்தேனே கை பார்த்தா காதல கேட்டேனே அந்த கோமலவல்லி என்ன தொட்டா குளிக்கவே மாட்டேனே இப்போ மெஜாரிட்டி மக்கள் சேஃப்டிக்கு போட்டுக்கிறோம் மாத்திரை போட்டா உடம்பு வலி இல்லாம நல்லா தூக்கம் வருதுன்னு ஒரு மாயில மாட்டிக்கிட்டோம் மக்களே கிட்னி முக்கியம் பண்ணா கிட்னி போயிடுச்சுன்னா அப்புறம் யார்கிட்ட போய் கேட்பீங்க தொடர்ந்து பல நாட்கள் வந்துட்டு இந்த மருந்தை போடுவதனாலும் கல்லீரல் இதயம் சிறுநீரகம் போன்ற உடல் உறுப்புகள் பாதிக்கலாம் இறப்புகளும் கூட வரலாம் கிட்னி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படியே தின தின டோலோ போட்டு போட்டு திடீர்னு அல்பாய்ஸ்ல போய் சேர்ந்துட்டீங்கன்னா சட்னி கூட கிடைக்காம போயிடும் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம டோலோ கொடுக்கற மருந்து கடைக்காரங்களே வியாபாரம் ஆகுதுன்றதுக்காக இப்படி அள்ளி கொடுக்காம கொஞ்சோண்டு கிள்ளி கொடுங்க இப்பவும் தண்ணி தருங்க டோலோவை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க அவசியம் இருந்தா ஃபர்ஸ்ட் எய்டுக்கு போட்டுக்கிட்டு டாக்டர் போய் பாருங்க ஏன்னா இப்பெல்லாம் டெங்கு மலேரியான்னு நிறைய பரவுது எல்லாத்தையும் டோலோ விரட்டாது ஸோ டாக்டர் பாருங்க ஸ்டே ஹெல்தி ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே டியூன்ட் வர்த் சொல்வதெல்லாம் ஃபேக்டே